ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பாட்டி ஒரு கதை சொல்றதுக்காக உங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். கதையெல்லாம் பிடிக்குதா என்னன்னு பாட்டிக்கு சொல்லுவீங்களா? கமெண்ட் பண்ணுவீங்களா பாட்டிக்கு கேட்டுட்டு? ஓகே, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஊர்ல ஸ்கூல் போற பையன் ஒருத்தர் இருந்தான். ரொம்ப நல்லா படிப்பான். அவங்க அப்பா வந்து கூலி வேலை செய்கிறவர், ரொம்ப வசதி இல்லாதவர், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பையனை படிக்க வைக்கிறாரு. அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறதுனால அந்த முதலாளிக்கு அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனை வேலைக்கு சேர்க்கலான்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவன் போய் படிச்சுக்கிட்டு இருக்கான், நல்லா வேற படிக்கிறான். இது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. என்னடா இது அப்படின்னுட்டு அந்த நேரம் பார்த்து அவருக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த கூலி தொழிலாளிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனால முதலாளிகிட்ட கேட்குறாரு, கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு. சரி, என்ன கடன் கொடுக்குறான். அப்போவும் என்ன அந்த முதலாளி நினைக்கிறாரு, கடனை திருப்பி கேட்டுட்டு குடிக்க முடியல, என்னால் கொடுக்க முடியல, இல்லை வட்டி கட்ட முடியல அப்படின்னா படிப்பை நிறுத்திட்டு பிள்ளைய வேலைக்கு அனுப்புன்னு சொல்லலாங்கிறதுக்காக அவர் ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு கடன் கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் கழித்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு வேணும்னாவது, கொடு, முதல்ல கொடு, எனக்கு பணம் வேணும், உன்னோட கஷ்டத்துக்கு நான் பணம் கொடுத்தேன், இப்போ எனக்கு பணம் வேணும், பணத்தை கொடு அப்படின்னு முதலாளி கேட்குறாரு. அதுக்கு இந்த தொழிலாளி சொல்கிறாரு, என்னால் ஒட்டு மொத்தமாக எல்லாம் கொடுக்க முடியாது ஐயா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் என்ன பேங்கை வச்சிட்ருக்கேன், நீ கேட்ட நேரம், நீ வந்த நேரம்லாம் பணம் எடுத்து கொடுக்கறதுக்கு, அப்படி இல்லாட்டி போனால் உன்னோட கூலியை நான் பிடிச்சிப்பேன், கூலி தரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கூலி தராட்டி போனால் நான் எப்படி ஐயா நான் சாப்பிடுவேன், என் குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவேன், என் பையன் வேற படிக்கிறதுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கூலி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு கூலியை அவங்ககிட்ட கொடுக்காம அவரே எடுத்துகிட்டு போயிடுறாரு. போகிற வழியில் ஒரு கல் தடுக்கி விழுந்து கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. விழுந்தோடனே பின்னாடியே கூலியை கொடுங்க, கூலியை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இந்த தொழிலாளி போகிறான்ல, கிணத்துக்குள்ளே விழுந்தோடனே பதறி போய் இவனும் கிணத்துக்குள்ளே விழுந்து அவரை காப்பாற்றி சத்தம் போட்டு மற்றவங்க எல்லாரும் ஓடி வந்து அவரை மேலே தூக்கிறதுக்கு ஒரு உதவி வேணும் இல்லை, கயிறெல்லாம் கட்டி அவரை மேலே தூக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்குறான் அந்த கூலி தொழிலாளி. ஏன்னா தண்ணி இன்னி குடிச்சிருந்தா உயிர் போயிடுமே அப்படிங்கிறதுனால ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க நாட்டு வைத்தியத்தை அழைச்சிட்டு போகலான்னு. இல்லை இல்லை, வேணாம், பேசாமல் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், உடனே அவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்னுட்டு வண்டியை கட்டி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறான். அழைச்சிட்டு போனோன்னு அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறப்ப அவரை பழச்சிக்கிட்டாரு, இப்போ இனிமே ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு அந்த முதலாளிக்கிட்டேயும் சொல்கிறாரு. ஓடி வந்து அவ்வளோ தூரம் உங்களை காப்பாற்றி, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வண்டியில் வந்து உங்களை காப்பாற்றிருக்கிறாரு, இவருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த முதலாளிக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. சார், ஒரு கூலி தொழிலாளியோட வயிற்றில் நம்ம அடித்தோமே, கூலி கொடுக்க மாட்டோம்னு அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு கூட நம்ம யோசிக்கலை. அவங்க பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு பின்னாடியே வந்ததுனால என் நம்மளையும் காப்பாற்றிருக்கான், இல்லாட்டி அப்படியே கிணத்துல விழுந்து சாப்பிட்டோம்னு கூட விட்டுருக்கலாம். அந்த கை பையில் பணம் வேற வச்சுருந்தோம் நிறையா, கூலி கொடுத்துட்டு மீதி பணம், அதையும் பத்திரமா அந்த கிணத்துலேருந்து எடுத்து நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்துருக்குறான். எவ்வளவு நாணயமான ஒரு தொழிலாளி, நம்ம அவனை கஷ்டப்படுத்திட்டோமே, அவன் பிள்ளை படிப்பை கெடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு அவர் ரொம்ப வெக்கப்பட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா அவன் சொல்கிறாங்க, இந்த கூலி தொழிலாளி, என்ன ஐயா பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க, உங்ககிட்ட வேலை பார்த்து தான் நாங்கள் வந்து நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு அவசரம்னா கடன் கொடுக்குறீங்க, அதை வச்சு தான் நாங்கள் வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு கஷ்டங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது தானே ஒரு மனிதத்தனம், அதுதானே மனிதாபிமானம், இதில் போய் என்ன இருக்குது நீங்கள் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கெல்லாம் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக பேசுகிறான். நன்றி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் எங்களுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் தான் காலத்துக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப பணிவாகவும் அந்த தொழிலாளி பதில் சொல்கிறான். அவரோட ஒரு அருமை அந்த முதலாளிக்கு அன்னைக்கு தான் தெரியுது.
இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அடுத்தவங்களை ரொம்ப கேவலமாக நினைக்கிறது, அவங்க நம்மக்கிட்ட தானே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்காம அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தான் இல்லையா? அவங்களுக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்கும். அந்த கஷ்டத்தை முடிஞ்சால் நம்ம தீர்த்து வைக்கணும் இல்லையா? பேசாமலாவது இருக்கணும். கேவலமாக பேசுறது, பையனை படிக்க அனுப்பாதேன்னு சொல்கிறது, பையனை வேலைக்கு அனுப்புன்னு சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அந்த முதலாளி செஞ்சது. இந்த மாதிரி யாரையும் நோகடிக்கிற மாதிரி எந்த விஷயமும் நம்ம செய்யாமல் இருக்கணும், நல்ல குணத்தோடு இருக்கணுங்கிறத இந்த கதையிலேருந்து ஒரு பண்பாக நம்ம ஒரு படிப்பினையாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டி இன்னொரு கதையோடு நாளைக்கு வந்து உங்களை பார்க்கட்டுமா? பாய் குட்டி, செல்ல குட்டிகளா, வாழ்த்துக்கள்.